ரோடும் தெரியல ஒன்றும் தெரியல. ஆனால் கேஜிஎஃப் பார்த்தா வண்டி பயங்கரமாக ஓட்டின்னு போயின்னு இருக்காரு. அங்கே பாருங்க நீங்களே. அவர் ஒரு திறமைக்கு எல்லையே இல்லையான்னு எங்களுக்கே சந்தேகமாக இருக்கு. அவரோட திறமையை பார்த்து பொறாமையாக இருக்கு எங்களுக்கு. பாருங்க நீங்களே, ரோடு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ரோட்டில் ஓடுற ஒரு அபூர்வமான கேஜிஎஃப் நீங்கள் இப்போ இதில் கமான்ல என்ன கழுவி கழுவி ஊற்ற போகிறானுங்க. இதில் நீங்கள் வேறு ஏதோ காட்டுறீங்க. நம்ம இறங்கணும் முடிவு பண்ணிட்டோம், இறங்கிடுவோம். இதெல்லாம் ஒரு த்ரில்லு தேத்தில், லைஃப் இஸ் ஷார்ட், த்ரில்லு தான். ஆனால் நான் வந்து உயிரை அடமான வச்சு எப்பயுமே த்ரில்லை அனுபவிக்க மாட்டேன். த்ரில்லு தேவை தான். இப்போ கூட முடியல, ரொம்ப பனிமூட்டமாக இருந்தால் ஓரம் கட்டுருவேன் வண்டி, அவ்வளோதான். தட்ஸ் இட். அது வேற இது வேறேன்னு வாங்கல, அது மாதிரி தான் இருக்கு. பாரு மேல் நோக்கி வரும் வாகனங்களுக்கு வழிவிடவும். வழியே இல்லையடா, வழி ரொம்ப பெருசா இருந்தா தான்டா வழி விடுறதுக்கு. ஏன்டா பாவீங்களா, இங்க இருக்கதே ஒரு வண்டி போனா ஒரு வண்டி வரது இடையத்த காணும். இதுல நம்ம ஆளுங்க அடிச்சு பூச்சி ஓவர்டேக் பண்ணி எல்லாம் ஏறி போறாங்க. ஆக்சிலேட்டர்லேயே கால் வைக்கல, பிரேக்லேயே கால் வைக்கல, கிளச்சிலையும் கால் வைக்கல தெல. ஆனால் வண்டி மட்டும் எப்படி தெரியல, 40 தாண்டி போயின்னு இருக்குது. கை வச்சிருக்கியாமா இங்கே பாரு தெல, வண்டி லூஸாக ஓடுறான் தெல. இறங்குது, அவ்வளோ இறங்குது. இதில் என்னத்தில் நடக்குது, மேஜிக்காக இல்லை இருக்குது தெல. இது பாரு தெல, என்ன நடக்குதுன்னு எனக்கு புரியல தெல. இப்படி ஓடுது தெல வண்டி. ஸ்லோ ஸ்லோ ஸ்லோ, எவனோ தான் நின்னுங்க நான் பார்த்து. என்ன பண்றது, நம்மள வாய கட்டுப்படுத்துற சும்மா இருக்க மாட்டாங்க. அவ்வளோ டிப்பு இப்போ அச்சும் வரான்னா நான் என்ன சொல்கிறது, என் வாயில் என்ன வரும்னே தெரில. அவ்வளோ வரும், இவன் சாவறதும் இல்லாமல் நம்மளையும் சேர்த்து சாவடிக்கலாம் பார்க்குறாங்க. ஆமாம், நம்மளுக்கு முன்னாடி ஒரு வண்டி போகுது, மகேந்திரால லோடு ஏற்றிட்டு போகிறாரு. அவரும் ஏன் பொறுமையாக ஆகுறாரு? அண்ணன் உங்களுக்கும் பயமா இருக்கா கேஜிஎஃப் மாதிரி? அப்படியா, இப்போ ரோடு தெரியுது பாருங்க. இந்த மாதிரி தெரிஞ்சா நான் விளையாடுவேனே பூந்து. தெல வண்டி இது ஃபுல்லாக இறக்கம் போகுது தெல, வண்டி ஓடுது தெல. அதனால அவன் பிரேக்கை பிடிச்சிக்கிட்டே போகிறான் தெல. லைட் ஏறியதுல தெரியுதா? அவனும் ஆக்சிலேட்டர் கொடுக்கல தெல, கொடுக்காமையும் வண்டி 40 ஓடுதுன்னு அவனுக்கு தெரியுது. அவன்
லோடு வச்சிருக்கான்ல அப்செட் ஆயிடும் வண்டி அவன் போய் போறான் தெத்தா ஆனா நீ உன புச்சனா டீசெண்டா போயிடலாம் அவன் நம்மளுக்கோசம் வழி விட்டுனுக்குறான் தெல ரொம்ப நேரமா டிவைஸ் ஏய் அவன் ரொம்ப ஸ்லோவா வருவான் இல்ல பேசுறீங்க உருப்படியான காரியமா இருக்கும் கொடைக்கானல்ல நைட்ல வண்டி ஓட்டுறத தவிருங்க முதலும் கடைசியமா நானாவே இருந்துட்டு போயிடுறேன் ஆமா நான் வண்டி ஓட்டுற மாதிரி எனக்கு தெரியுது நான் வேண்ட தெய்வத்தெல்லாம் எனக்கு தான் தெரியும் மனுஷக்குள்ள இப்போ முருகா எப்படியாச்சும் கொண்டு போய் செத்துடா வீட்டு பக்கம் இடையில வேற எதாவது சரிஞ்சு உந்த மாதிரிலாம் தித்துறா ஆமாம் நைட்டில் ஓட்டுறது த்ரில்லுன்னு நம்ம நினைக்கிறோம் அதை விட மோசமாக என்னென்னமோ நடந்துடும் அதனால் வந்து நைட்டில் அவாய்ட் பண்ணுங்க மறுபடியும் அந்த புகை மூட்டை வந்துருச்சு எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் போகுது இன்னும் அடுத்த மாதத்துக்கு அடுத்த மாதம்னு நினைக்கிறேன் மார்கழி மாதம்னு சொல்லுவாங்க ஜீரோ டிகிரி இருக்குமா டேஞ்சர் டேஞ்சரான வலையமா அதில் அது என்ன பேர் ஜீரோ மைனஸ்னா அப்படின்னு அதுக்கு பேர் ஜீரோ மைனஸா அதோட ஜாஸ்தியாக இருக்கிறது இப்போ நம்ம எவ்வளோ தெரியுமா அதெல்லாம் இப்போ நம்ம எப்போ 23% இப்போ நம்ம கொடைக்கானல இருந்த குளிர் வந்து 23% அப்போ ஜீரோவில் இருந்தால் எவ்வளோ குளிர் இருக்கும் ஓகே காலையிலேயே வெளில வர முடியாதுன்னு சொல்றீங்க நம்மளால எல்லாம் சத்தியமாவத்தல ஜீரோ டிகிரினா என்ன தெரியல ஆமா எப்படி இருப்ப நீ எல்லாமே நீ ஐ சுடு தண்ணி கொடுத்து தான் யூஸ் பண்ண முடியும் எல்லாத்தையுமே குடிக்கிறதுல இருந்து கழுவுறதுல இருந்து தல அது விடுங்க தல குளிக்கிறதா முக்கியம் அவ்வளவு குளிர்ல அது மேட்டர் இல்ல தல இருக்கணும்ல இல்லை தல வண்டி ஓட்ட முடியாது எதுவுமே பண்ண முடியாது பொழுது தல ஒன் மந்த் மூடி வச்சா கூட ஒன் மந்த் அவ்வளோ யாரும் வர மாட்டாங்க ஒன் மந்த் மூடி வச்சா நிறைய ஆக்சிடென்ட் இல்லை இல்லை ஒன் மந்த் மூடி வைக்கணும்னு நம்ம சொல்ல முடியாது நிறைய பேருக்கு நிறைய வேலை இருக்கு ஹேர்பின் பெண்ட் வருது பார்த்து போங்க ஹேர்பின் பெண்டா இந்த பெண்டுக்கு பேர் என்னப்பா பேர் வைக்கிறீங்க ஹேர்பின் பெண்டு கொண்டெல்லாம் பெரு பெண்டு ஆப்போசிட்ல எவனும் வராமல் இருந்தால் சரிப்பா சொல்றதுன்னு எனக்கு தெரியல ஒரே வார்த்தை தான் எத்தனை தடவை சொன்னாலும் அது ஒரே வார்த்தை தான் நைட்டில் வண்டி ஓட்டுறத தவிருங்க இங்கே இல்லை எங்கேயுமே அதே நேரத்தில் தூக்கம் வந்தால் ஓரம் கட்டி டிரைவருங்க தூங்கிடுங்க டிரைவர் தூங்குறாருன்னும் போது அந்த ஓனரு ஓனருங்க வந்து என்ன பண்ணாதீங்க டிஸ்டர்ப் பண்ணாதீங்க ஓட்டு ஓட்டுன்னு ஓட்டு ஓட்டுன்னு சொல்லி பல விபத்துகளை நடத்திடுறீங்க ஓனருங்களே அதனால் வந்து டிரைவர் வந்து தூங்கணும்னா தூங்கட்டும் கார் வருது கார் வருது அவங்கள தூங்க விடுங்க இன்னொரு கார் வருது இன்னொரு கார் வருது இன்னொருத்த வரான்னு தான் நினைக்கிறேன் லைட் ஆஃப் பண்ணு பாத்தியா தல ஃப்ரிட்ஜ் லோன் ஆயிடுச்சு ஒண்ணுமே இல்ல தல லைட்டு ஆஃப் பண்ணால் ஒன்றுமே தெரியலையே தல கார் இருக்கிறதே தெரியாது இச்சு போட்டு போயிடு தெரிஞ்சு அந்த ரோடு இது எவ்வளோ டேஞ்சர்ன்ட்டு அங்கே நம்ம வந்துட்டோம் இல்லை ஒரு மணிக்கே வந்துட்டோம் இங்கே 9 மணிக்கே போக முடியல பாரு இந்த ரோடு டேஞ்சரான ரோடு ஆ நீ அப்போ அந்த ரோட்டுக்காக கூட்டக்கூட பழனி இப்படி தான் போனோம் இல்லை அந்த ரோட்டுக்காக ஏன் கூட்டணுக்குள்ள அது பழனி இப்படி தான் தலை வரணும் அப்படி போக முடியாது இல்லை நான் பழனியை வேற கேட்கல பழனியை கேட்கல வந்த ரோட்லேயே இறங்கி எப்படியா போயிருக்கலாம் ஐயா கன்னியாகுமரி ரோடு மாமா அப்படி போயிடும் கன்னியாகுமரி ஆமாம் நம்ம அந்த பக்கத்துல இருந்து வந்தோம்ல நம்ம சுற்றி வந்தோம்ல நம்ம பொள்ளாச்சி போனோம்ல ஓ அது கன்னியாகுமரி தர்மபுரி அந்த ரோடு போயிடும் அதனால இறங்க
இறங்கிறதுக்கு நம்ம இந்த ரோடு தான். சும்மா இப்ப தாழ குடி மாதிரி காத்தோட பின்னாடி இதுலயும் வீடு அகட்டியிருக்காங்க. இங்க வீடு வேலை அது படிக்கட்டு சும்மா அது சும்மா உட்காந்து நீங்க போட்டோ எடுத்துடுறா குடுறா இல்ல உண்மையாலே வா இவ்வளவு நெருக்கா படிக்கட்டு படிக்கட்டு கட்டியிருக்காங்க. ஒருவேளை அந்த மலை மேல ஏறுவாங்களா? போலீஸ் எல்லாம் போட்டிருக்காங்க நின்றும் ஐயோ நீங்க ஒண்ணுமே பேசாதீங்கன்ற நீங்க ஆணியே புடுங்க வேணான்ட்டேன் ஒரே வார்த்தையில. ஆமா அவன் அவன் வேண்டாத தெய்வத்தெல்லாம் வேண்டி கீழே இறங்கி நினைக்கிறான். ஆணிய அடிக்க முடியாம புதுசா வேற புடுங்க. ஊருள்ள கேட்டு பாருங்க சண்டையில கிளியாது சட்டையே இல்லை. இதுல ஒரு ஆடுகள் போதை பார்த்து உள்ள போட்டுலாம் காரில் வாய கட்டி. ஐயோ வீட்டு போய் பார்த்துக்கலாம். ஐயோ தொட்டில ஆறாயிரம் பள்ளம் தல்ல ஜாக்கிரதா ஸ்லோ அதிருக்கட்டும்.